வணக்கம். சற்றுமுன்னிலே முக்கிய தகவல். 16 மாவட்டங்களுக்கு இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி இன்று நாளை நாளை மறுநாள் எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ண போறீங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றிய முக்கியமான விவரங்கள் ஒன்னுக்கொன்று தேவாடினா நம்மளோட சேனல் அக்கீல இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோ. அப்போ டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கார்டு சரிக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கனமழை காரணமாக தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்களுக்கு இன்று பள்ளிகளுக்கு, ஒரு சில மாவட்டங்களுக்கு கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் தற்போது புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். அதன்படி வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை சென்னை மற்றும் புதுச்சேரி இடையே கரையை கடக்க உள்ளது. இந்நிலையில் இன்று சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் திரும்ப பெறப்பட்டுள்ளது. ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வகம் தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டது. மேலும் சென்னையில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளனர். இதன்படி கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், சேலம், விழுப்புரம், வேலூர், நீலகிரி, கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, ராணிப்பேட்டை, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் செங்கல்பட்டு, கடலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் தற்போது புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரி முழுவதும் விடுமுறை அளிக்கப்பட்டு காரைக்காலுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டு புதிய உத்தரவு புதுச்சேரி மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதனை பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட 16 மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதாவது 16 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. ஒரு சில மாவட்டங்கள் பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருங்க. அதே போன்று இன்றைய நாட்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டாங்க. அதே போன்று இன்று மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், சேலம், விழுப்புரம், வேலூர், நீலகிரி, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, ராணிப்பேட்டை, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் செங்கல்பட்டு, கடலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை தொடரும் சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை தொடரும். அதே போன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்று கரையை கடக்கின்ற பட்சத்தில் 50 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.